கதைகள் பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையும் ஒரு கதை. எனக்கும் ஒரு கதை இருக்கு. நான் ரைட்டர் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா என் வாழ்க்கையே ஒரு கதையாகும்னு நான் எதிர்பார்க்கல. என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். Thank you.
ஆஃபீஸ்க்கு போலியா? ஜுரம் அடிக்குதா என்ன? ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு. யாமினி, உனக்கே தெரியும் இல்லை, எனக்கு காலேஜ் டைம்லேருந்து ரைட்டர் ஆகணும்னு தான் ஆசை. ஆனால் உனக்காக அதை அப்படியே விட்டுட்டு பிடிக்காத வேலையை செஞ்சேன். இப்போ என் ஆசையை விட்டுட்டு அது எப்பவும் நிறைவேறாது. பட் வாய் ரைட்டிங் ஆகுது? இவ்வளோ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் புக்ஸ் எல்லாம் யார் படிப்பாங்க? டெக்னாலஜி நல்ல, இப்போ ஒரு ராக்கெட்டை ஸ்பேஸ்க்கு அனுப்பணும்னாலும், நீ ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கல, அதோட கீபேட் வேலை செய்யணும்னாலும் லேப்டாப் வேலை செய்யணும்னாலும், நம்ம போய் தியேட்டரில் சினிமா பார்த்து ரசிக்கணும்னாலும், யாராவது ஒருத்தர் பேப்பர் மேலே பேனா வச்சு தான் ஆகணும். யாமினி, கையில் பேனாவும் பேப்பரும் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது. யாமினி, இப்பெல்லாம் புக்ஸ் யார் படிப்பாங்கிறதான உன் டவுட்டு? படிப்பாங்க. இஃப் யூ ரைட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங், எக்ஸைட்டிங், தென் ரீட் இட் அண்ட் ஐ நோ தட் ஐ கேன் ரைட் இட் இன் த ஒன் இயர். உன்னால் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாதா? ப்ளீஸ். இப்படி ஒரு மனுஷனை லவ் பண்ணியிருக்கேன்னு அன்றைக்கி நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன். I was so proud falling in love with you. So proud sharing my life and my bed with you. அதான் நீங்க நீ சொன்னதை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறது என்ன? எப்போ தொடர்ந்து எழுதுக்கிற எழுந்து வந்தா அந்த டீ காஃபி இருந்தா குடிப்பேன், இல்லைன்னா அதையும் குடிக்க மாட்டேன். ஃபுட் ரெடியா இருந்தா சாப்பிடுறேன், இல்லை அதையும் விட்டுடுறேன். சின்ன பசங்களை தான் கார்ட்டூன் சேனல்ஸ் பார்க்கறேன், புக்ஸ் எடுத்து படிக்கிறேன், நான் வர வரைக்கும் வெயிட் பண்றேன், டின்னர் சாப்பிடுவேன், எப்போதும் ஆட் டு திஸ் பெட் மேன். ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகுது எடுக்கணும்.
கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணலன்னா அதுக்குள்ள வேலை செய்யறதுக்காக நான் மனுஷன் மனுஷன் ரத்த உயிர் இருக்கிற மனுஷன் இல்ல ப்ரோ, இவ
இன்னும் சரியா இன்ட்ரோ கூட ஆகல. சொல்லிட்டு போச்சு, நான் போயிட்டு வரேன். Silence. Sorry.
பொண்ணுக்கும் நம்ம வயசா இருக்கும். அவ புருஷன் ஒரு கோல் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு தெரிஞ்சு பாப்பான்னு கதறிக்கிட்டு இருக்கான். நான் உயிரோட தானே இருக்கேன், ஏன் என்ன விட்டுட்டு போன? இதுக்கு பெண் காதல இல்லையா? அவன உன்ன மாதிரி படிச்சிருக்கானா? இல்லையே. ஆனா பொண்ணு அவனை காதலிச்சிருக்கான். காதலிச்சவங்க கூட இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாரு. பொறுத்து வளர்ந்து படிச்சதால நான் உன்னை மீட் பண்ண, நீ என் லைஃப் கூட வந்த, என் வாழ்க்கையில பாதியா நான் வந்த. நீ வெளியில பொறுத்துத்தான் உன்னை மீட் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்திருப்பேன், கல்யாணம் பண்ணிருப்பேன். எனக்கு அது ஏன் கூடவே என் உயிரா இருந்திருப்பா? ஒரு வேளை நான் இந்த ஊர்ல பொறுக்காம இருந்திருந்தான் கண்டிப்பா உன்னை மீட் பண்ணிருக்க மாட்டேன். அங்கேயும் நீ தான் வரணுமா? ஏன் அவனையும் விட்டு போவ? போயிட்டேன்ல, போயிட்டு என் ரைட்டிங்க விட்டு போய். எனக்கு கல்யாணமாகி 7 வருஷம், 5 வயசுல உள்ள வேற இருக்கான். புதுசா சமைச்ச மாதிரி தரைய பாத்துட்டு வர உன் என்ன நிறம் தூக்கி போட விதைக்கிறாங்க. காலங்காத்தால கிளம்பி எங்கடா போயிட்டு இருக்கிற? சைலன் வச்சு வண்டி வந்து நிக்குது வாசல்ல. கலெக்டர் இல்ல, சரியான டைம்க்கு கலெக்டர் ஆபீஸ் போவானா? 10வதுல 403 மார்க் வாங்கின. காலையில எந்த ஒரு கொம்பனை வாங்கல, 403 மார்க். குச்சி குச்சி கைய வச்சுக்கிட்டு மேல படிக்க வைக்க துப்பு இல்லாம உன்ன மாதிரி என்னையும் கூலி ஆக்கிட்டு கூல உட்காந்து கேட்ட எங்க போறேன்னு. வேற கூலிக்காரப்பா எங்க போவான்? கூலி வேலைக்கு தான் போவான். அத்தோட என்ன நிம்மதியா இருக்கிறதுக்காக ஊட்டியா? நீ அந்த அனுமூச்சை கொண்டு வந்து தலையில கட்டி விட்ட. கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள 5 வயசு புள்ள வந்து நிக்கிது. இப்போ தினம் ஒரே கேள்வி, எங்க போற எங்க போற? பெக்கம் இல்லாம இன்னொரு வாட்டி கேட்டா அந்த கையை உடச்சு அக்கல்ல வச்சிருவேன். என் கையை வச்சிருக்கியா? வாடா வந்து வாடா. ஐய உக்கார், ஒத்த கை வச்சிரு. சீன் போட்டுக்கிட்டு கூட்ட கூட்டமா எல்லாரும் காலங்காலத்துல என் வீட்டு வாசலுக்கு வந்துக்கிறீங்க? நானா தெரியாத மாதிரி கேக்குற? இன்னைக்கு கவுண்டிங்ல இந்த வாட்டி நீ தான் ஜெயிக்க போறன்னு எல்லாரும் பேசிக்கிறானுங்க. அதான் உன தூக்கிட்டு போறதுக்காக இவங்களை கூட்டிட்டு வந்திருக்க. அப்படியா? சரி, நான் புள்ளைய ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. சரி பாக்கலாம், சீக்கிரம் வந்துடுறேன். ஸ்கூல் டைம் ஆச்சு. கையெடு. All the best. டேய் கடை ஆயிக்கு வா. என்னடா அந்த கேபிள் காரை கூப்பிட்டு வீட்டுல கேபிள் கட் பண்ண சொல்லு.
எதி நான் கேபிள் ஏதாவது பிரச்சனையா? வீட்டில் இருக்கிற இங்கிலீஷ் பேசுறது தான் பிரச்சனையே. கூப்பிட்டு கட் பண்ண சொல்லு. செட் ஆகுதா கண்ணையா? செம்மையா இருக்குடா. அழுது ஒரு என்ன திமுறை இருந்தா கவுண்டிங்கே இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்குள்ள யூனியன் ஆபீஸ்க்கு வந்து கோட்டா சேர்த்து நக்கலா உட்காந்து நிக்கிற கண்ணாடி வர போட்டுக்கிற என்னடா ராத்திரி ஜெயிச்ச மாதிரி கலந்து கவனிச்சா. இதோ பார் பாண்டியா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ. 10 வருஷமா நீதான் யூனியன் லீடரா இருக்க, அதுவும் எலெக்ஷன் இல்லாம. உனக்கு எதிர எவ்வளவு போட்டியே போல. ஆனா 10 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி பொடி பையன் உன்னை எதிர்த்து ரெபல் நாமினேஷன் போட்டது நீ தோத்த மாதிரி. இதுல கவுண்டிங் வேறைய, அது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி. அதுக்குள்ள காலெல்லாம் மேல இருக்கு தம்பி. சவுனின் கிளையனோட அவரு தானா என்ன 23 வாட் மெஜாரிட்டிக்கு ஓவரா தொகுதி நிற்கிறார். என்ன தானே இருக்கிறா தம்பி, 10 இன்க்ளைன் இருக்கு, 11 இன்க்ளைன் இருக்கு, 23 இன்க்ளைன் கூட இருக்கு. வரணும் இது என்ஜிஓ ஓபன் காஸ்ட், என்ஜிஓ இருக்கு ஓபன் காஸ்ட் இருக்கு. என்ன தானே இருக்கிறா, அடங்க அடங்க. Black Diamond Gold Mine Union Election Leader in the Hidden Pit for Zero Adi Bechakar Chaitir Kara Hey Suvarna, உங்க அம்மா நம்ம வீட்ல இருக்குதா என்ன? எங்க அப்பா இருக்கீங்க இருக்கணும், அது ஊர்ல இருக்குது. சரி உங்க அப்பா எங்க இருக்கிறாரு கூப்பிட. எங்க அப்பாவும் எங்க அம்மா கூட தான் ஊர்ல இருக்கிறாரு. அப்ப யார் நீ முது தேய்ச்சு விடுவா? வந்துட்டேன் வந்துட்டேன். Thank you.
இப்ப அவங்களா வந்து உன்னை அடிக்கணுமா? கத்துனா போதாதா?
என்னடா சொல்றீங்க? ஏய் சும்மா சும்மா நீ சொந்த தம்பி மாதிரி நான் இது கைத்துல கரியாது சரியா குளியேவா சீதா போட்டு நல்லா குளி வேண்டியதானே சிஸ்டர் சொல்லு லீடுனா எப்படி இருக்கணும் நல்லா கிண்ணு இருக்கணும் ஏய் பெஸ் ஒரு அடி குஷ்டு வந்த ஆச்சு பேத்துருவேன் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் எவனாவது குஷ்டு வந்தீங்க வேலையை பார்க்க முடியாது கூலியை வாங்க முடியாது புரியுதா போங்க போங்க போய் வேலையை பாருங்க நான் போயிட்டேன் ஏய் வாங்கடா ஹலோ பாண்டி பிரதர் போகும்போது வணக்கம் வைக்கல நான் போயிட்டேன் யோ பெஸ் இங்க வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எங்களை போய் வேலையை பாருங்க என்ன விஷயம் சொல்லு உனக்கு ரெண்டு பிள்ளைங்கல்ல அதுக்கு என்ன அந்த சின்னது பேர் என்ன கார்த்தி வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருப்பான் போ பைபிசி படிச்சுட்டு இருக்கான்ல நேரம் விஷயத்துக்கு வரியா அவன் மெடிக்கல்ல சீட் வாங்கிடுவான் பெருசு நானும் பத்தாவதுல 403 மார்க் வாங்கினேன் என் அப்பா குச்சி குச்சி கையை வச்சுக்கிட்டு என்ன கூலி ஆக்கிட்டான் உன் பிள்ளைங்களையும் கூலி ஆக்கலாம் இருக்கேன் அவங்க வாழ்க்கைய ஏன் நாசமாக்க பாருங்க ஓ ஏதாவது இறந்ததுக்கு அப்புறம் வேலையை பாரு இல்ல நான் தண்ணி அடிச்சுதான் தீருவேன் இல்லைன்னா வேலைக்காவது கை கால் உதறும் சொல்றியா ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு உனக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கி தரேன் அவங்க பேர்ல பிக்சட் டெபாசிட் பண்ண சொல்றேன் குடி இல்லைன்னா கூத்தடு அவங்கள அது போச்சு போடும் போயா போ இந்த வாழ்க்கை நாசமாகிறதுக்கு உங்களுக்கு புள்ளியா பிறந்திருக்கும் போல பாத்துக்கிறேன்
நான் உன்னை கட்டன தப்பு, இவன் உனக்கு பிறந்தது தப்பு. உன் ரத்தத்துல படிப்பில உனக்கு படிப்பு வரல, அதான் இவனுக்கும் வரல. இத்தனை நாளா வீட்டுல மனத்தை வாங்க, இப்ப வெளியும் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? இவனை கிளாஸ்ல விட்டு வீட்டுக்கு போய் தொலை. சொல்றாங்க எனக்கு என்ன பெரியவர் பேரு தெரியல. இப்ப வாங்கிக்கிறீங்களா? எப்போ போல கிரெடிட் பண்ணுங்க மேடம், எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். கதவை திறந்த வயசு ரொம்ப புழுக்கமா இருக்கு. கவுன்சில் போனதுல மயக்கிறாயா? யோ பெரியவரே, நீங்க வா, உடனே தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன, உன் இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சு, 190,000. என்ன பண்ண போற? யோசிச்சு வச்சிருப்பியா? நீயே சொல்லு. நீங்க பாரு, உன் பெரிய பையனுக்கு வண்டி வாங்கி கொடு, அவன் டியூஷனுக்கு போவான்ல. யோ, நான் என்ன சொல்றேன்னு என்ன பாத்துட்டு இருக்கேன்? ஃபிளைட்ட பாக்குறேன். என்ன ஃபிளைட்டா? அத பையனுக்கு வாங்கி கொடுத்துடலாம்னு இருக்கேன். நான் அவனுக்கு மட்டும் மெடிக்கல் சீட் கிடைச்சிருச்சுன்னா ஃபிளைட் வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கு பைக் வாங்கி கொடுத்து பிள்ளைய டிராபிக்ல அலைய விட்டுருவேன். காலேஜுக்கு ஃபிளைட்லயே போகணும். என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதானே? அவனுக்காக என்ன குடிக்கூடாம பண்ணல. கார்த்திக்கு மட்டும் மெடிக்கல் சீட்டு கிடைக்காம போச்சுன்னா உனக்கு இருக்கடியே உன் மேல ஃபிளைட்டையே ஏத்துறேன். அது ஒண்ணும் இல்ல மாமா, உங்க பையனை வீட்டுக்கு வரல, என் பையனையும் என்ன வீட்டுக்கு கூட்டு வரல. மணி வேற 5 ஆயிடுச்சு, எங்க போனாங்களோ என்னவோ. இப்ப சீன் என்ன, சாதாரண ஆளா யூனியன் லீடர் ஆயிட்டான், எவ்வளவோ வேலை இருக்கும், என்ன வேலையில மாட்டிக்கணும் என்னவோ. அப்ப மாமா, நான் போய் பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்துடுறேன். நீங்க எங்க இருங்க, நீங்க போயிட்டோம். சீனு, இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். போட்டு பேண்ட்
இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா something is missing oh yeah come
பொம்பளைங்களுக்கு பொறுமையே இல்லல புடவைய பார்த்த உடனே கட்டிக்க வேண்டியது அதான் காது குத்து கல்யாணம் பொங்கல் தீபாவளின்னு ஆயிரம் விசேஷம் வருது இல்ல ஐயா ஆசையா வாங்கி குட்டியான்னு காட்டிங்க எழுப்புனேன் ஊத்துறாத பாக்கவாதான் இருக்கு இன்னைக்கு ஓகேதான் மீதி புடவையாவது பண்டிகை கட்டிக்கணும் சரி ஆகட்டும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல திங்கிறதுக்கு என்ன பண்ற சொல்லு சிக்கனை பொறிச்சிடவா இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வைக்கவா ஓ மாமனார கேட்டுக்கடி அதுக்கு என்ன இஷ்டமோ அது ஏசி மாமா மதியத்துக்கு சிக்கனை பொறிச்சு வைக்கவா இல்ல குழம்பு வச்சிடவா குழம்பே வச்சிருமா கறியா நல்லா பெருசு பெருசா போடு யோ மாமா குழம்பு வச்சிட சொல்றாரு அப்ப போய் அதே செய்ய சரி வணக்கம் மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் சீனு ஐ வாண்டட் டு ஹேவ் சிக்கன் பிரியாணி இங்க நல்ல சிக்கன் பிரியாணி எங்க கிடைக்கும் சீனு பிரியாணியா டவுன்ல ரொம்ப பேடா இருக்கு மேடம் எனக்கு பக்கத்துல ஒரு இடம் தெரியும் அங்க செம்மையா இருக்கும் நீங்க ஒரு பண்ணுங்க மேடம் ஒரு 1 o'clock நீங்க பார்க்க வந்துருங்க நான் எடுத்து வந்துறேன் அங்க உட்கார்ந்து சாப்பிடலாம் என்ன என்ன ஷோவா காட்டுறாங்க
கெட்டு போச்சு மேடம். பிரியாணி சாப்பிடலாம் நீங்க, டப்பாவை திறக்கோ மேடம். Yeah.
மேல உப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. அதிகமா போட்டு எனக்கு சொன்ன வந்துரும் மாமா. நீங்க போட்டுக்கோங்க. Thank you.
எனக்கு அவ்வளவு பிடிக்குமாங்க. இதுதான் உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கருத்து பிடிக்கும் இல்லைங்க. சொல்லுங்க. இதை விட குட்டி ட்ரெஸ் போட்டுக்கிறேங்க. உங்களுக்காக இதை விட குட்டி ட்ரெஸ் போட்டுக்கிறேன். Hi.
வணக்கம் சார். வணக்கம் மேடம். கண்ட கண்டவன் எல்லாம் என் பெர்மிஷன் இல்லாம உள்ள விட கூடாதுன்னு சொல்லிருக்கலையா? எனிவே மிஸ்டர் சுதா மை பெர்மிஷன் யூ ஆர் ஆஃப் யுவர் ஜாப். கண்ட கண்டவன் யார சொல்லிட்டு போறாவ? சார் உங்களுக்கு ஜாப்னே கண்ட கண்டவன உள்ள விடாத நாவ பாட்டுக்கு சொல்லிட்டு போறான். ஆனா யார் மூலமா அவ இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கான்னு அவளுக்கு சத்தியமா தெரியாது. என்ன சார் இது? ரிசெப்ஷன் இருக்குல்ல, பே ஆஃப் சார் ஹேப்பனிங் சார். ஐ சி யாமினிஸ் நேம் ஹியர். ஐ நோ யூ போத் ஆர் அ கப்பிள். இருந்தாலும் ஃபேமிலி இஸ் ஃபேமிலி, பிசினஸ் இஸ் பிசினஸ். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார். நான் எப்படி இந்த ஜாப் ரிசைன் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனா என்னால பண்ண முடியல. பட் ஐ திங்க் அதை பத்தி பேச வேண்டிய டைம் வந்துருச்சு. வெல், நீ விரும்பினா நாம யாமினிய வேலையை வச்சுக்கலாம். ஐ மீன், இல்ல சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் ஏதோ பைனான்சியல் செக்யூரிட்டிக்காக தான் ஜாப் செஞ்சுட்டு இருக்கேன். பட் ரைட்டிங்ஸ் ஆல்வேஸ் பீ மை பேஷன். அண்ட் யாமினி ரொம்ப நல்ல காலேஜ்ல படிச்சிருக்கேன் சார், நல்ல இன்டெலிஜென்டான பொண்ணு. நீங்க அவளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒன் இயர்ல வந்து என் பிளேஸ்ல உட்காந்துருவான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா நீ பாரிஸ் போறதை பத்தி யோசிக்கலாமே, இது ஒரு பெட்டர் பேக்கேஜ், நல்ல ஃபியூச்சரும் இருக்கும். ஐ எம் சாரி சார், I've made up my mind. Okay. In the Paris job in Grand House. And what are your requests? Yamini can the Vala put in the scene. Okay. Yamini, now she's there. You're just talking me now. Yamini. Kanda, Kanda, what's your talking? Yenna, Yamini, yenna, chonakku? Or anju nimisham kitta pesthupo. Yamini, or anju nimisham wait panna mudiyada? What is this? சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சோம், ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரே காலேஜ்ல சீட்டும் கிடைச்சிச்சு. எல்லாரும் போட்டு தாரு மேலாம் இருக்காங்க. உஷார் பண்ணலாம? பண்ணிடலாம். அவங்க இருக்கிற அந்த பொண்ணை கண்டிப்பா உஷார் பண்ணியே ஆகணும். ஆமாடா, அப்படி யாருக்குறாதா? அதனால ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், ஒண்ணு யாருக்கு உஷாராவதோ அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்டு, மத்தவங்களுக்கு. சரி, நம்மள முதல் யார் பேசுறது? டாஸ் போடலாம், டாஸ் போடலாம்.
Actually, the management took a degree, but hey, so looking for hey, Bhartanatyam. And I, hey, Gautam. Hi. Nalakya? Hey, class ka time aachu pola mama. Yum yum ni kuch aur hatta hai. Oh, sweet. Hey, yeh kya side hai kya? Aur super ana warm tight ad thamad. Sorry. 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 Sorry.
சரியில்லாத போது சாரி சொன்னா ஏத்துக்கணும், இல்லன்னா இப்படிதான் வீணா போகும். நான் சும்மா விட மாட்டேன். லவ் பண்ணும்போது பைத்தியக்காரத்தனமான எமோஷனல் டெசிஷன்ஸ் எடுத்துறாதீங்க. கடைசியில் போனா கூட எடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு மூடிக்கிட்டு என் பாஸ் சொன்னதை கேட்டிருந்தா இன்னைக்கு பாரிஸ்ல யூரோ சம்பாதிச்சுக்கிட்டு என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பேன். In just 2 years, our radio station has broken even. In just 2 years. Bonjour les amis. Nos stations radio s'est rentabilisée pendant ces 2 années à Paris. Oh. Very nice. And one more thing. Our headquarters in Bombay has decided to give you all a 3 months bonus. Enjoy, but be back tomorrow. We are working tomorrow. Bonsoir. Mary. Oui. Mary, I asked you to draw all my money. Did you get it? Yes. It's 350,000 euros. Oh, oui, oui, it's in oui. The back upstairs. Yeah, bring it. Sir, you have to choose a number, but you can bet anywhere on the table. So it can be here. One times, 17 times, and 35 times. 35 times? Yes, 35. Okay, let's go. Okay, how much do you want to bet? All in. No. Guys? This bet is not about winning or losing. You know, when I put all my life savings in, it's about experiencing this moment of will I win it or lose everything? And that feeling is priceless. So all in. No, Gautso. Mary, it's okay. All in. So now you have to choose a number. Let's go with the devil's number. 13. Okay. 351-13. Laisse tomber. Faites vos jeux, s'il vous plaît. Oui.
Tori. Third one, please. French, very precise. Okay, by any chance, are you following me? Oh, no. I live right here. That's my flat. Really? How come you never met? I live here. What? Yes. I'm usually bed by this time. I work from 10 to 5, so I get really tired. Tonight I was out partying, so got really late. Maybe that's why we never met. I usually go to work at 3:30 and come back around this time. Okay. All right. Are you from India? Yeah. How do you know? I don't know, your face. I used to fly a lot there. I love India. I love the culture there. Oh, you speak Hindi? No, I speak a language called Tamil. We'll speak in down south. Konjam Tamil tell you. What? You speak? How? Like I said, I used to fly a lot to Oramirana International Airport, Chennai. Yeah, so my company policy is destination local language. I don't know. அப்பல கிளாஸ் கு போற பட் ஐ டோன்ட் ஸ்பீக் சோ குட் இல்ல தமிழ் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க வாவ் யா கிரேட் அமீசா ஐம் கௌதம் நைஸ் டு மீட் யூ ப்ளெஷர் சோ நள்ளிரவு கௌதம் நள்ளிரவு ஈசா பை பான்ச்வா ஈசா பான்ச்வா கௌதம் ஹேனா ஷமலே சாச்சா How's it? Good. Afterwards. Yet to have another discussion. How far you in Kekka to France go ponma? Yeah, I'm going to get to put you in Papa pilot up a speed and the level there go jet speed. Fishy at the commander. Very embarrassment. Bonsoir, Gautam. Bonsoir, Isa. Are you going somewhere or you just got back? No. Let me get that. No, it's okay. Chance. Okay. You look like you're going to work. Yeah, Sunday's office is coming. Actually, yeah, Saturday's work is coming. Apo, edukuninga, engiya pachvaringa, evlo late? நீங்க வர்ற டைமுக்கு அலாம் வச்சுக்கிட்டு ரெடி ஆகி கீழே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு காதம்? நான் பிரெஞ்ச் உமன் பிரில்லியன்ட்னு நினைச்சேன். காதம், what are you doing tomorrow? Normal day. It's my day off. வெல்ல போலாமா? Oui. Sure. Okay. Good night. லைஃப்ல நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ஆனா கதைன்னு வந்துட்டா நாம யோசிக்கிறது மட்டும்தான் நடக்கும். ஐ பிளாட் இட் டிசைட். Gotta, 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 gotta.
Nidhira, come. Did you propose to me yesterday? Yeah. But have you given it a thought? Nama rendu perukum paakama illa. Nee yosichiya? Now on the first time paathappo I fell for you. Irundhu oru moonu nimisham yosichu. Feeling edhum maarala. Adha solitta. Nee yosichiya. உனக்கு யோகாமா பிடிக்காதா இல்லையா? My kind of yoga is different. பார்க்கறியா? Thank you.
Gautam, wait. I always wanted my man to wear a black suit and a bow tie. Can you go get dressed? Listen, it just crossed my mind. Indians are not going to have sex with them to cover them. Such a pure thing for you guys. Is it okay if you're doing this? Huh? I'm not a regular Indian. It's okay. Gautam, I love you. I know. And I love you too. Gautam. Gautam, listen to me. Listen. Gautam, listen to me. Are you okay? I'm sorry. We are so young, we have so much time and we are in love. We can do whatever we want after marriage. I'm sorry. Yenna. Yedhukku sirikkira? Helmet. It saved her life.
not the eyes. We ask for donation from all European Union banks and Red Cross. And she is on the top of the list. Now we need to wait. ஒரு மெமரபிள் டே கேட் ஆனா ஒரே நாள்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். ஐ எம் சாரி சார், இந்த குற்ற உணர்ச்சியோட என்னால என்னோட உன்ன பார்க்கவே முடியாது. Isaac, on reste ici cette nuit. Tu vas voir l'île, c'est magnifique. Est-ce qu'on peut aller boire une bière tous les deux? Après 6 mois de voler, je vais voir ma nature avec mes yeux. Bien, in Paris? Pourquoi pas? Mm-hmm. பாவம் பார்க்கறது, பிட்டினஸ், இதெல்லாம் பிடிக்காது, வேணவும் வேண்டாம். அந்த கண்ணில் மறுபடியும் அதே காதல் வரும்போது யூ கம் அண்ட் ஃபைண்ட் மீ ஹியர். ஓகே.
எதுக்காக நீ எழுற அழனோன்னு ஏன் தலையில எழுதிருக்கு வாய் த ஹெல் ஆர் யூ கிரைம் சீனோட கதையை படிச்சண்டா அப்பல இருந்து கண்ணுல தண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கடா என் டாடி படிச்சார என் வைஃபும் படிச்சிருக்கா எல்லாருக்கும் ரொம்ப எமோஷனல் அட்டாச் ஆச்சு ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூடா அப்பா இதை கொடுக்க சொன்னார் இப்ப எதுக்கு இது உன்ன மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு உலகத்துல நினைக்க முடியாத யோசிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் அழகான கதையை தருவீங்கல்ல குடி யோசி ஃபீல் பண்ண எழுதுறா ஜஸ்ட் கோ ஃபார் இட் ரைட் இட் திஸ் இஸ் யுவர் மூமெண்ட் மேன் கோ ஃபார் இட் இதெடுத்துட்டு போ இதென்ன புதுசா எழுதிருக்கு படி எனக்கு ஒரு சின்ன டேரக்டர்ஸ் மீட் இருக்குடா நான் வீட்டுக்கு போய் படிச்சுறேன் டே யாமினிக்கு மட்டும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுடா ஷி வில் கம் பேக் டு யூ என் நம்பர் மிஸ்டர் கௌதம் வேர் இஸ் கௌதம் இங்க இல்லையா நோ யாமினி கௌதம் இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க பிளேஸ்மெண்ட்ல கம்பெனி சோம் பேரை கூப்பிடுறாங்க வா யாமினி First copy you want to know. Hey, congratulations. Four more years here, they're going to buy it. Professor Srivastav, I am Bangalore. This is amazing. Yamini, over there go or hidden talent there go. Yanakai feel it's writing. இந்த ஜாப் அதுதான் மாட்டிக்கிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் ரைட்டிங் அதனால தான் இந்த பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கு நான் வரல உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா திஸ் புக் இட்ஸ் அபவுட் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரைட் ஆமா 24ங்கிற நம்பர் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் ஸோ அந்த நேரத்தை நமக்கு தந்திருக்காரு உன்னோட 24 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் வேலை செய் 8 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடு என்னடா இப்படி சொல்றேன்னு எதுவுமே யோசிக்காத அம்மா அப்பா இருந்திருந்து 24 ஹவர்ஸ் நீ எழுதுறேன்னு சொல்லியிருந்தாலும் நான் தடுத்திருக்க மாட்டேன் ஆனா பட்னியா இருந்தா சரியா எழுதிக்கொள்ள முடியாது கௌதம் உனக்காக இல்லைன்னா கூட எனக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சரி அம்மா மாதிரியே சொன்னான்னு போறேன் டாடி திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் கௌதம் ஹாய் கௌதம் ஹாய் ஹாய் சார் சார் ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ தேங்க்ஸ் டாடி நமக்கு எவ்வளவு பெரிய கம்பெனி இருக்கு எவ்வளவு கோடி சொத்து இருக்கு இருந்தாலும் சொந்த கால நிக்கணும்னு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஆக பாக்குற இட்ஸ் ட்ரூ ப்ரொஃபஷனலிசம் டாட் கௌதம்க்கு கூட நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு ஓ கங்க்ராட்ஸ் என்ன வேலைப்பா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் எந்த கம்பெனி குளோபல் டர்னர் டெக்னாலஜிஸ் ஆக்சுவலி நான் 2 இயர்ஸ் சேல்ஸ்ல ஒர்க் பண்ணேன் ஸோ சொல்லி அப்படி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்க பார்ட்டி கொடுக்கணும் 5 ஸ்டார் 7 ஸ்டார் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா தெரியாது ஐடி என்ன தெரியும் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் அது ஒரு ட்ரேட் ஜாப் என்னோட ட்ரேட் என்னன்னா எலக்ட்ரிக்கல் யார் வீட்லயாவது பல்பு போயிடுச்சுன்னா அதை மாத்தி கொடுக்கணும் ஃபேன் ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் மோட்டார் ரீபைண்டிங் பண்ணி கொடுக்கணும் எனக்குள்ள இந்த பேஷன் ஃபார் டெக்னாலஜி மேட் பி வாட் ஐ எம் டுடே நீங்க எல்லாரும் நிறைய பெரிய படிப்பு படிச்சவங்க யூ மேட் இட் சோ பிக்
அன்னோட நம்பி என்ன மாதிரி ஆளு இவ்வளோ செய்யறன்னா பெரிய படிப்பு படிச்ச நீங்க தான் எவ்வளோ செய்யணும் இல்ல முதல்ல ஒரு பொண்ணை சூஸ் பண்ணணும் அவளை மேனேஜ் பண்ணணும் அப்புறம் மேரேஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையும் படைச்சு Thank you.
ನಮ್ಮ ಸಾಟಿಗೆ ಬರಾದು. ಓಕೆ ಚೇಂಜ್ಡ್ நீ பேப்பர்ல பேன வைக்க சொன்ன நான் ஆல்ரெடி எழுத ஆரம்பிச்சிட்டேன் உனக்கு வீட்டு வேலை குக்கிங் எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு குடும்பம் இருக்கிறது நீ ஒருத்திதான் விட்டு போயிருந்த மூணு நாள் எனக்கு மேரேஜ் சாமி கிட்ட வச்ச ஃபர்ஸ்ட் கார்டு உனக்கு தான் கொடுக்குறேன் உன்னை சீட் பண்ணிட்டு என்ன நினைக்க கூடாது என்ன நான் அதை செய்ய அதான் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் வந்தானா கூட்டிட்டு போ
நான் நடுவில் வரமாட்டேன். டென்ட் விழுந்துருச்சா? ஒரு நிமிஷம், சரி பண்ணிடுறேன். I love you.
கௌதம் யாமினியோட கதை முடிவில்லாமலே ரிலீஸ் ஆகி 5 மில்லியன் காப்பி சேல்ஸ் ஆகி ஒரு சென்சேஷனே கிரியேட் பண்ணிருக்கு. இன்னைக்கு ரசிகர்கள் முன்னாடி வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் சுப்பு கௌதம் ஒரு எண்டிங் கொடுக்க போறாரு. அது வரைக்கும் இந்த அழகான பாட்டு கேட்டு ரசிப்போம். ஸ்டே டியூன் 98.3 ரொம்ப ஹாட் மச்சி. ரெண்டு வருஷம் கல்யாணம் பண்ணிக்க
புக்ல கிளைமேக்ஸா வேணா எழுதலாம். ஆனா இது வெறும் புக் இல்ல, என்னோட வாழ்க்கை. நீங்க இந்த வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் புக்ல படிச்ச யாமினி கௌதமோட கதை எங்களோட கதை. ஆனா உண்மையான வாழ்க்கையில யாரும் வெயிட் பண்ண மாட்டேன். நாம தப்பு பண்ணிட்டா விளைவுகளை பேஸ் பண்ணிதான். கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரி லைஃப்ல பேக் ஸ்பேஸ் பண்றது இருக்காது. பிடிக்காததை டெலீட் பண்ணிட்டு பிடிச்ச மாதிரி மாத்திக்க முடியாது. யாமினிதான் எனக்கு இருந்த ஒரே ஃபேமிலி. எங்க அம்மா அப்பாவை விட அவ கூட தான் அதிகமா இருந்திருக்கு. ரைட்டராக போறேன்னு சொன்னப்போ சப்போர்ட் பண்ண முடியாதா? நான் எழுதுறதுக்கு கஷ்டப்பட்டப்ப அவையும் கூட இருந்தான். இந்த வேர்ல்ட் ஃபேமஸ் புக் எழுதும் போது அவையும் கூட இருந்தான். இப்போ உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்க போது அவ இல்ல. இப்ப அவ தன்னோட ஃபேமிலி கூட ஒரு வகையில இந்த புக் சக்சஸ் ஆகலாம். ஆனா நான் என் லைஃப்ல ஃபெயில் ஆயிட்டேன். என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துல எனக்கு துணையா இருந்த ஒரே ஒருத்தைய நான் புரிஞ்சுக்காமலேயே போயிட்டேன். வேலையை விட்டுட்டு அவளுக்காக நான் பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணதான் நினைச்சேன். நான் எவ்வளவு காம்ப்ரமைஸ் ஆகியோ அவ என்ன சரியா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்னு நினைச்சேன். அந்த சீனு ஸ்வர்ணா கதை எழுதுனப்ப சீனு ஸ்மிதாவை விட்டுட்டு மறுபடியும் அவன் பொண்டாட்டி கிட்ட வந்தது சீனு பண்ண பெரிய காம்ப்ரமைஸ் நினைச்சேன். அதுக்கு காரணம் ரைட்டரா எனக்குள்ள இருந்த காம்ப்ரமைஸ் நினைச்சேன். காம்ப்ரமைஸ் பண்ணது சிந்துமே கிடையாது, ஸ்வர்ணா தான். காம்ப்ரமைஸ் பண்ணது நான் கிடையாது, யாமினி தான். பாரிஸ் கதையில கௌதம் ஈசாவுக்கு கண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ணது எனக்குள்ள இருந்த சாக்ரிஃபைஸ் நடன்னு நினைச்சேன். கௌதம் பண்ணி சாக்ரிஃபைஸ் எனக்குள்ள இருந்து வரணும், யாமினிக்குள்ள இருந்து வந்தது. ஏன்னா யாமினி அவ வீடு ஃபேமிலி எல்லாத்தையும் எம்எல் இருந்த லவ்வுக்காக விட்டுட்டு வந்துட்டான். எந்த காதலுக்காக அவங்கிட்ட வந்தானோ அதை நான் காட்ட மறந்தானோ அவ என்னை என் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டான். அந்த வந்து என்னைக்கு என்று எழுதின கதைங்க, அதுல இருந்த கேரக்டர்ஸ், அவங்க பண்ண காம்ப்ரமைஸ், சாக்ரிஃபைஸ், அதுல இருந்த தைவீகம் எல்லாம் நான் யாமினி கூட வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து கிடைச்சு. இந்த புக்கோட வேர்ல்ட் ஃபேமஸ் லவருங்கிற டைட்டில் என்னோடது இல்ல, யாமினியோட. எனக்கு என்னோட வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் யாமினி. நான் இப்ப ஆசைப்படுறதுலாம் ஒண்ணே ஒண்ணுதான், அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ. நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் சொல்றதுக்காக நான்
இங்க வரல. தயவு செஞ்சு இந்த கஷ்டத்திலிருந்து என்னை ஒதுக்கி விடுங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீ ஜெயிலுக்கு போன தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவ கல்யாண மேடையிலிருந்து இறங்கி வீட்டுக்கு போயிட்டான். நீ ஜெயிலுக்குள்ள தண்டனை அனுபவிக்கும் போது தான் சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிட்டு 2 வருஷம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தான். அந்த 2 வருஷமும் இருட்டுக்குள்ளதான் இருந்தான். அவ செய்யாத தப்புக்கு உன் கூட சேர்ந்து அவளும் தண்டனை அனுபவிச்சான். பொண்ண நேர்ல சந்திக்கிறதுக்கான தைரியம் கூட என் பொண்ணு கேட்க. அது என்னது, அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணுமா? நீ எப்படி அப்படி நினைப்ப? அவ சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு உன் கூட தான் இருக்கணும். இப்போ காதல சொல்ல போறேன்.